வணக்கம் நண்பர்களே, செப்டம்பர் முதல் வாரம் ஊட்டச்சத்து வாரமாக கடைபிடிக்கப்படுது. நம்ம உடல்கள் உள்ள பல்வேறு மாற்றங்களுக்கு விட்டமின்கள் அதிகமான பங்கு வகிக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டின் மூலியமாக தான் நம்ம உடம்பில் உள்ள செல்கள் அதில் உள்ள சத்துக்களை உறிஞ்சி உடலின் வளர்ச்சிக்கும் மனதின் வளர்ச்சிக்கும் அதிகப்படியான ஒத்துழைப்பு கொடுக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சத்துள்ளதாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். விதையுள்ள பழங்கள் நம் ஆரோக்கியத்துக்கு மிக மிக நல்லது. சீட்லெஸ் பழங்களை தவிர்ப்போம். மாதுளை பார்த்திங்கன்னா முன்ன அந்த ஒரு விதை எடுத்துக்கும்போது அது சுற்றிலுக்கு அந்த பழத்தோட தன்மை குறைவாக இருக்கும், விதை பெருசாக இருக்கும். இப்போ இருக்க பழங்களெல்லாம் சீட்லெஸ்ன்னு சொல்லி நம்ம வாங்குகிறோம். அது உடல்நிலைக்கு ரொம்ப கெடுதல். அதே போல் காய்கறிகளில் பெரும்பாலான காய்கறிகளை நம்ம தவிர்த்துறோம். பாவக்காய் கசக்கும், கோவக்காய் கிடைக்கிறதில்ல அப்படின்ட்டு. இந்த கோவக்காய் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும், கிராமப்புறங்களில் நிறைய கிடைக்கும், ஆனால் அது வேலி ஓரங்களில் வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. அதில் உள்ள சத்துக்கள் பார்த்திங்கன்னா மிக அபாரமானது. நம்ம குடல்களில் உள்ள நச்சுத்தன்மையை போக்குறதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது கோவைக்காய். செரிமானம் நல்லா இருந்தாலே நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அந்த செரிமானத்துக்கு தேவையான அமில சமன்பாடை பார்த்திங்கன்னா கோவக்காயில் அதிகப்படியாக இருக்குது. நிறைய காய்கறிகள் பழங்கள் சத்துள்ள உணவுகளை கொடுக்கறதன் மூலமாக குழந்தைகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும், அவர்களுடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். எதிர்ப்பு சக்திகள் கொடுக்கக்கூடிய பழங்கள் காய்கள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லா காய்கறிகளுமே எதிர்ப்பு சத்துக்கள் நிறைய இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் துரித உணவுகளை தவிர்த்து நம்ம காய்கறிகள் பழங்களை அதிகமாக எடுத்துக்கலாம். அதுதான் நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. நன்றி நண்பர்களே.